வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா காளான் பெப்பர் ஃப்ரை பார்க்க போறோம். இப்போ காளான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது 200 கிராம். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணிட்டேன், இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் காளான் நல்லா வதங்கட்டும். அதோடு நம்ம பொடிச்சு வச்சுருக்க மசாலா பவுடரையும் போட்டுக்கலாம். காளான் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெந்துருச்சு, இன்னும் சுருண்டு வரணும். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, 1 பட்டை மிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம இறக்கி வச்சுருக்க காளானோடு சேர்த்துக்குவோம். இப்போ காளானை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சோறுக்கெலாம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.